வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேள்விகள் ஆயிரம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜெயா இந்தியன் மெடிசனுடைய மேலாண்மை இயக்குனர் மற்றும் சித்தாலயா ஹாஸ்பிட்டலுடைய மூத்த மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு சார் கிட்ட நம்ம பாத்தீங்கன்னா வாய் புற்றுநோய் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆல்ரெடி நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துல கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து வாய் புற்றுநோய் பத்தி பேச போறோம். ஸோ காலர்ஸும் இது ரிலேட்டடா நம்ம கிட்ட வந்து கால் பண்ணி சந்தேகங்கள்லாம் கேட்க போறாங்க. ஸோ வாய் புற்றுநோய்னா என்ன அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லுங்க சார். பொதுவாக புற்றுநோய் என்பது கட்டுப்பாடற்ற திசு வளர்ச்சி. அந்த கட்டுப்பாடற்ற திசு வளர்ச்சி வாயில் ஏற்படுகின்ற பொழுது அதையே நம்ம வாய் புற்றுநோய், ஓரல் கேன்சர் என்று அழைக்கிறோம். வாய் புற்றுநோயில் கீழ் உதடு, ஈறு, கன்னம், அன்னம், அதாவது மேல்தளம், வாயினுடைய மேல்தளம், ஃப்ளோர் ஆஃப் தி மவுத்து, கீழ்த்தளம், த்ரோட், தொண்டை ஆகியவற்றில் வருகின்ற புற்றுநோயை தான் ஒட்டுமொத்தமாக நாம வாய் புற்றுநோய் என்று அழைக்கிறோம். ஓகே சார். இந்த வாய் புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன சார்? வாய் புற்றுநோய் வருவதற்கு முக்கியமான காரணம் புகையிலை. புகையிலையை எந்த வடிவத்தில் பயன்படுத்தினாலும் புற்றுநோய் வருகின்ற வாய்ப்பு அதிகம். அதாவது சிலர் வெற்றிலை பாக்கு போட்டு புகையிலை போடுவாங்க, சில பேர் பீடி பிடிப்பாங்க, சிலர் சிகரெட்டு பிடிப்பாங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக குடிப்பது, அளவோடு குடிப்பவர்கள் காணப்படுவதில்லை, அதிக அளவுக்கு அதிகமாக குடிப்பவர்கள் காணப்படுகின்றது. வெயிலில் அதிகமாக, அளவுக்கு அதிகமாக வெயிலில் நிற்கிறவர்களுக்கு இது ஏற்படுகிறது. இன்னொன்று வயது, 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் இது அதிகமாக காணப்படுகிறது. ஓகே சார். என்ன இது தவிர பேப்பிலோமா வைரஸ்னு ஒன்று இருக்கு, அந்த வைரஸ் தொற்றுவின் காரணமாகவும் வாய் புற்றுநோய் ஏற்படலாம். ஓகே சார். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் சார்? இது வருது, வந்துருச்சு, இல்லை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் சார்? அதாவது முதல் அறிகுறி வந்து அது ஏற்படக்கூடிய இடத்தில் ஒரு சாம்பல் வெள்ளை படர்வது போல இருக்கும், அல்லது சிவந்து காணப்படலாம், அல்லது புண் ஏற்பட்டு அது எளிதில் ஆறாமல் நாட்பட தொடர்ந்து கொண்டு இருக்கலாம், கன்னத்தில் வலி இருக்கும், உணவு விழுங்குவதில் சிரமம் இருக்கும், காது வலி இருக்கும். இதெல்லாம் புற்றுநோயினுடைய குறிகுணம். ஓகே சார். இந்த வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஜாஸ்தியாக வருதா இல்லை ஆண்களுக்கு ஜாஸ்தியாக வருதா சார்? இருப்பாளர்களில் ஆண்களுக்கு தான் அதிகமாக வருகிறது, 2/3 ஆண்களுக்கு, 1/1 தான் பெண்களுக்கு வருகிறது. இந்த புற்றுநோய் வரிசையில் இது 2வது இடம் வைக்கிறது. நம்ம இந்தியாவில் புற்றுநோய் வரிசைப்படுத்தியிருக்கையில் முதல்ல மார்பக புற்றுநோய் தான் அதிகமாக இருக்குது, 2வது இடத்துல வருகிறது வாய் புற்றுநோய், 3வது இடத்தில் கருப்பை கழுத்து புற்றுநோய், 4வது இடத்தில் நுரையீரல் புற்றுநோய். சித்தால இதுக்கான தீர்வு இருக்குங்களா சார்? சித்த மருத்துவம்ல நிச்சயமாக உண்டு. அதாவது அதனுடைய தொடக்க நிலையிலேயே வந்துடணும். நான் சொன்ன பாருங்கள், அந்த சாம்பல் பூத்தது போன்ற ஒரு வெள்ளை மாறுதல், இந்த வாய்க்குள்ள சளி கவசம் இருக்குது, ஒரு இன்னர் லைனிங் மாதிரி, அதில் சாம்பல் பூத்தது போன்ற நிறம் மாறுதல், அல்லது சிவந்து காணப்படுதல், தொடர்ந்து சிவப்பாக காணப்படுதல், அல்லது இப்போ தான் புண்ணு ஆரம்பிக்கிறது என்கின்ற நிலையில் வந்தால் முற்றிலும் குணப்படுத்தி விடலாம். இல்லை இதை விட கடந்துருச்சு,
புண் வந்து 2 சென்டிமீட்டருக்கு மேல இருக்குது நாக்கு தசைக்குள்ள ஆழமாக பரவி விட்டது என்று சொன்னால் அதற்கு அறுவை மருத்துவம் தான் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் தான் போறோம் என்ன இடத்துல வந்தா கூட நான் அவர்கிட்ட தான் சரி அதற்கு பிறகு சித்த மருத்துவம் செய்ய முடியுமா முடியும் ஏன்னா ஆங்காலஜிஸ்ட் வந்து அந்த பகுதியை நீக்கி விட்டார்கள் என்றால் பாதிப்புக்கு உள்ள பகுதியை நீக்கி விட்டார்கள் சொன்னால் அதற்கு பிறகு கீமோ கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லது ரேடியோ தெரபி கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இது ரெண்டுமே கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அதனால அந்த அறுவை மருத்துவத்தை முடித்து விட்டு எங்கட வந்து மருத்துவம் எடுத்துக்கொள்வார்கள் கீமோவை விட பாதுகாப்பான பக்க விளைவு இல்லாத மருத்துவத்தை சித்த மருத்துவத்தினால் அளிக்க முடியும் அந்த மாதிரி நோயாளிகள் இப்போ இருக்கிறாங்க அதாவது ஒரு அம்மாவுக்கு மேல் அன்னத்தில் புற்றுநோய் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த அவர் அறுவை மருத்துவம் செய்து அகற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு நான் அவளை திருமணம் செய்து கொண்டதே அவளுடைய அழகுக்காகத்தான் இந்த மாதிரி சீர்குலைக்கிறதுன்னு சொன்னால் அறுவை மருத்துவம் தேவையில்லை அவள் உயிரோடு இருக்க வரைக்கும் இருந்துட்டு போ அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு என்னிடத்தில் கருத்து சொன்ன பிறகு தான் நான் அவர்களுக்கு மருத்துவம் செய்வேன் இப்போ 4.5 ஆண்டுகளாக அவங்க நல்லா இருக்கிறாங்க 4.5 ஆண்டுகளாக ஏன்னா இந்த வாய்ப்புற்றுநோய் நோய் கணிப்பு செய்ததிலிருந்து லைஃப் ஸ்பேன் வந்து 5 ஆண்டுகள் தான் தெரியுதா ஆனால் அவர்கள் வந்து இப்போவுமே 4.5 ஆண்டுகள் மிக நல்லாவே இருக்கிறாங்க அதனால் சித்தம் மருத்துவத்தில் மிகச்சிறந்த மருத்துவர் ஆனால் பக்க விளைவுகள் குறைவு உங்களுக்கே தெரியும் கீமோனா ஒரு கீமோவுக்கு 60,000 70,000 சொல்லி 15 கீமோ கொடுக்கணும் 16 கீமோ கொடுக்கணும்னு அலறி போயிடுவாங்க மக்கள் அதில் 1/10 கூட சித்தாவுக்கு செலவாகாது இப்போ இது மாதிரி பல வகையான புற்றுநோய்களை நான் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட புற்றுநோயாளிகள் இப்பொழுது என்னுடைய கண்காணிப்பில் இருக்கிறார்கள் அதில் என்ன சிரமம்னு சொன்னால் முதல்லையே பலர் வரமாட்டாங்க இந்த ரேடியோ தெரப்பி கொடுத்து கீமோ தெரப்பி கொடுத்து அவங்க பதங்கொலைஞ்சு அதுக்கு பிறகு வருவாங்க இதில் என்ன தர்ம சங்கடம்னா இந்த ரேடியோ தெரப்பி கொடுக்கறதில் இந்த முகத்தசைகள்லாம் ஹார்டனிங் ஆயிரும் ரொம்ப ஒரு கடினமாகி வாயவே திறக்க முடியாது உணவு விழுங்க முடியாது அந்த நிலைமையில் வர்றாங்க அதாவது நான் சொல்லியிருந்தேன் அதாவது உங்களை வந்து சர்ஜிக்கலாக இன்டர்வியூன் பண்ண முடியாது கீமோ தெரப்பி கொடுக்க முடியாதுன்னு நவீன மருத்துவர்கள் சொன்னால் அதனால் பயந்துடாதீங்க என்னிடத்தில் வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அதை வந்து தவறாக எடுத்துக்கிடுறது அங்கே முடியாமல் ரொம்ப சீனமடைந்த உடல்நிலை அதற்கு பிறகு வருவார்கள் அது ரொம்ப பரிதாபத்திற்கு உரிய நிலை முதலிலேயே தொடக்கத்திலேயே கீமோ அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வந்துவிடணும் ஏன்னா கீமோ தெரப்பியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விட தீமைகள் அதிகம் எல்லாருக்கும் அது பொருந்தும் என்று சொல்ல முடியாது கம்பேட்டிபிளாக இருந்தால் எடுத்துக்கிடலாம் இல்லைன்னு சொன்னால் எடுத்து எடுப்பிலேயே கடுமையான களைப்பு ஏற்படும் கீமோ கொடுக்கும்போது முடி கொட்டி போயிடும் அநேக பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக மொசைக்கு பால்ற மாதிரி ஆயிடும் தலை மனக்குழப்பம் ஏற்படும் அனீமியா ஏற்படும் இரத்தக்குறைவு ஏற்பட்டு அதன் மூலமாக அனீமியா ஏற்படும் பாலியல் ஈடுபாடு குறைந்து போயிடும் அநேகம் பேர்
மலடாயிருவாங்க அதற்கு பிறகு கருத்தரிக்கக்கூடிய நிலையை இழந்து விடுவார் இதெல்லாம் கீமோதெரபியினுடைய பக்க விளைவுகள் சிலருக்கு ஒத்துக்கொள்வது உண்டு அதே நேரத்தில் கீமோதெரபி ரேடியோதெரபிக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவுகள் அதிகம் அது எல்லாராலையும் முடியாது தெரியுதா அதனால பெரும்பாலும் வசதி படைத்தவர்கள் நவீன மருத்துவத்துக்கு தான் போவாங்க அதில் நவீன மருத்துவம் அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது சித்த மருத்துவம் இப்பொழுது நம்பிக்கை நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது தெரியுதா இப்போ தற்போதைய நிலையில் COVID-19 சித்தாவால் தான் சாதிக்க முடியும் என்கின்ற நிலையை மக்கள் உணர்ந்திருக்காங்க பரவலாக ஒரு எழுச்சியே காணப்படுகிறது என்று சொல்லலாம் தெரியுதா எடுத்துக்காட்டாக இப்போ ஜவஹர் இன்ஜினியரிங் காலேஜில் வீரபாபு தலைமையில் 450 படுக்கைகள் போடப்படும் ஏதாவது ஒருவர் இறந்தார் என்று சொல்ல முடியுமா சரி அது இருக்கட்டும் நவீன மருத்துவ வார்டுகளில் முன்னணியில் செயல்படுகின்ற அதாவது ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் இதுவரைக்கும் 32 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க இதுவரைக்கும் எதா யாராவது ஒரு சித்த மருத்துவர் இறந்திருக்காருன்னு சொல்ல முடியுமா அதற்கு காரணம் என்ன 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 சித்த மருந்துகள் தான் இப்போது அதே நிலை வந்து புற்றுநோயிலும் சித்த மருத்துவம் சாதிக்கும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க அதனால் புற்றுநோய்க்கு இப்போ நிறைய பேர் வர்றாங்க என்ன அங்கே நிறைய செலவழித்து இனிமேல் அவர்கள் செலவழிக்க முடியாதுங்க நிலைமையில் அவங்க மருத்துவர் என்ன சொல்லுவார் இவ்வளவு தான் எங்களால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு செலவழிக்க அவர்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதனால் மிக சிறப்பான முறை அதே மாதிரி ரேடியோ தெரப்பியும் ரொம்ப கடுமையான இது ரேடியோ தெரப்பி கொடுக்கும் பொழுது கடுமையான களைப்பு ஏற்படும் சமயத்தில் ரொம்ப கடுமையான வறட்சி ஏற்படும் ரேடியோ தெரப்பியினுடைய பின் விளைவாக பல ஆண்டுகள் கழித்து செகண்ட் கேன்சர் மறுபடி அந்த நோய்க்கு அந்த மருத்துவம் பெற்ற நோயாளிக்கு புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதே போல் இப்போ நுரையீரல் புற்றுநோயாளிகளும் வர்றாங்க நுரையீரல் புற்றுநோயாளிகள் வந்து பெரும்பாலும் நோய் கணிப்பு செய்து 3 முதல் 5 ஆண்டுகள் தான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அறுவை மருத்துவம் செய்வது என்பது பெரிய செலவை பொருள் செலவை ஏற்படுத்தக்கூடியது அதிலேயே நாட்பட்டு கீமோதெரபியும் ரேடியோ தெரப்பியும் கொடுக்க வேண்டியிருக்கும் அதை விட எளிமையான முறையில் பாதுகாப்பான முறையில் சித்த மருத்துவத்தை தரும் சார் சித்த மருத்துவத்தில் வந்து இந்த ஓரல் கேன்சருக்காகட்டும் இல்லை பொதுவான கேன்சருக்காகட்டும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க அண்ட் இப்போ நம்ம ஓரல் கேன்சர் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் அதாவது வாய் புற்றுநோய் பற்றி பேசிட்டு இருக்கோம் ஸோ வாய் புற்றுநோயில் எத்தனை விதமான ஸ்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசலாம் சார் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் 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 அவங்க பேர் சொல்லுங்க என் பேர் புஷ்பவள்ளி எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா சரிங்கம்மா யாருக்காக கேட்க போறீங்க என்ன சந்தேகம்மா எங்களுக்கு தான் எனக்கு அனிதா கேட்க போறேன் சரிங்கம்மா என்ன சந்தேகம் கேளுங்கம்மா சார் கேட்டுட்டு இருக்காங்க பேசுங்கம்மா தொண்டையில உள்நாக்குல ஒரு பொக்கல் பொக்கலமா இருக்கு சரிங்க அது ஒரு நேரம் 8 மணி நேரம் வலிக்குது சரிங்க அது அது என்னன்னு சரிங்கம்மா அது எவ்வளவு நாளா இருக்கும்மா அந்த உள்நாக்குல புண்ணு எவ்வளவு நாளா இருக்கு எவ்வளவு நாளா இருக்குன்னு கேக்குறாங்களா ஆமா எவ்வளவு நாளா இருக்குன்னு கேக்குறாங்கம்மா இந்த பிரச்சனை உங்களுக்கு
அது ஒரு 5 மாசமா இருக்கு மேம். சரி யாராவது காது மூக்கு தொண்டை நிபுணர்கள்ட்ட காட்டினீங்களா? காது மூக்கு தொண்டை நிபுணர்கள்ட்ட மருத்துவர்கள்ட்ட காட்டினீங்களா? உணவை விழுங்குறதுல சிரமம் இருக்காமா? உண்ணும் போது உணவை விழுங்குவதில் சிரமம் இருக்குதா? சாப்பாடு சாரமலையா சார்? இல்ல சார், அப்படி எதுவும் இல்லையே சார். அந்த மாதிரி இல்லை. இப்ப எந்த ஊர்ல இருக்கேன்னு சொன்னீங்க? சாத்தூர் சார். சாத்தூரா? ஆமாங்க சார். சாத்தூர்ல அரசினர் சித்த மருத்துவமனை இருக்கேம்மா. சரி, இருந்தாலும் நான் முதல் உதவியா ஒரு மருந்து சொல்லுகிறேன். தாலி சாதி சூரணம்னு வாங்கி கொடுங்கம்மா, கடையில் இருக்கும். அந்த தாலி சாதி சூரணத்தை அரை தேக்கரண்டி எடுத்து தேனில் குழப்பி சாப்பிடுங்க, காலையும் இரவும் சாப்பிடுங்க. உங்கள் நவீன மருத்துவர் என்ன மருந்து கொடுத்துருக்காரோ அதையும் சாப்பிடுங்க. சரியாக ஆகலை அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாம் தீவிரமாக கவனிக்கணும். வேற அதற்கான நிபுணர்கள்ட்ட காட்டலாமா அல்லது சென்னைக்கு வந்துட்டு போங்க? ஓகே. ஸோ சார் சொன்னது வந்து உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அழைத்ததற்கு நன்றி. ஸோ சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை போய் பார்க்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சார் சொன்ன இந்த முதல் உதவிக்காக ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க, அந்த மருத்துவத்தை சாப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அது கூடவே நீங்கள் ஏதாவது இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதையும் சேர்த்தே சாப்பிட சொல்கிறாங்க. இன்கேஸ் அது சரியாக ஆகலை அப்படின்னா நீங்க வந்து நேரடியா சாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாரை வந்து நீங்க நேரடியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சித்தாலயாவோட ஹாஸ்பிட்டல் நம்பர் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்லயே வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த நம்பர், இந்த ஷோனுடைய நம்பர் தவிர வேற ஒரு நம்பர் போயிட்டு இருக்கோம், அந்த நம்பர் தான். அது என்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கலாம். இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கால் பண்ணி பேசலாம். 9840439629 இந்த நம்பர் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்லயும் வந்துட்டு இருக்கோம். இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் கிட்ட பேசலாம். தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சண்முகம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? எங்க சார்? நஜாத். ரேடியல்ஸ்ல இருந்து கால் பண்றீங்க. ஓகே சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க, என்ன சந்தேகம் சார்? எனக்கு தான் நாக்குல கேன்சர் வந்துது. சரிங்க சார். அந்த கேன்சர் வந்து ரேடியேஷன் எல்லாம் கீமோதெரபி எல்லாம் பார்த்தேன். சரிங்க சார். இப்போ வந்து ஒரு வாரமா இருக்குன்னா அப்படியே நாக்குல வச்சு போது சரியா சாப்பிட முடியல. நீங்க உங்களுக்கு நோய் கணிப்பு செய்ததற்கும் கீமோ கொடுத்ததற்கும் சில மருந்து சீட்டுகள்லாம் கொடுத்துருப்பாங்க உங்கள்ட்ட. அந்த அறிக்கைகளை எடுத்துக்கொண்டு நீங்க சித்தாலயால வந்து பாருங்க. சித்தாலயாவுடைய எண் திரையில ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு தொடர்பு கொண்டு நான் எப்ப இருக்கிறேன்னு தெரிஞ்சிட்டு வாங்க. சார் வந்து நேர்ல உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கான தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. சோ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மென்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறத சார் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சித்தாலயாவோட நம்பர் வந்து உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கோம். அந்த நம்பருக்கு இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணி சார் எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்களோ அப்போ உங்களை நேரடியா வந்து பார்க்க சொல்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம். ஹலோ. உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மறைமலை நகர்ல இருந்து கால் பண்றேன். சரி சொல்லுங்க. எங்க வைஃப்க்கு வந்து மூக்குல தண்ணி கொட்டினே இருக்கு. சரி, அதுக்கு போய் ஊசி போட்டோம்னா ஒரு நாளைக்கு கிளியர் ஆகுது. சரி,
தொடர்ந்து மூக்குல தண்ணி கொட்டினே தும்மல் வந்துகினே இருக்குது காலையில. ஆனா எத்தனை ஆண்டுகளாக? ஒரு 2 ஆண்டுகளாக இருக்கு சார். சரி, இது ஒரு விதமான ஒவ்வாமையினால ஏற்பட்ட நோயாக இருக்கலாம் முதல்ல. ரெண்டாவது, மூச்சு பாதையில், மேல் மூச்சு பாதையில், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் ஏதாவது வளர்ச்சிகள் இருக்கலாம். அதனால் நீங்கள் நேரடியாக அவங்கள அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நான் உரிய மருத்துவம் பண்ண முடியும். ஓகே, அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சார், இந்த வாய் புற்றுநோயில் எத்தனை விதமான ஸ்டேஜஸ் இருக்கு சார்? அதாவது அந்த நிலைகளை நாம் முதல்ல தெளிவுபடுத்திக்கிறது பொருத்தமான மருந்தை வழங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு சரியான நோய் கணிப்பு செய்து கொள்ளணும். இதற்கு நோய் கணிப்பு வந்து பயாப்சி தான். திசுக்களை எடுத்து பரிசோதித்து அதற்கு நோயியல் அறிஞர்கள் இருக்காங்க, பேத்தாலஜிஸ்ட், அவங்கள்ட்ட அனுப்புனா அவங்க வந்து நோய் கணிப்பு செய்து சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லும்போதே அதிலே கொடுப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவ், இன்வேசிவ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது பரவக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது என்பதெல்லாம் அவங்க அதிலேயே கொடுப்பாங்க. இந்த முதல் ஸ்டேஜ் வந்து நம்ம முதல்ல சொன்னோம்ல, சாம்பல் பூத்தது போல் இருக்கிறது, அல்லது சிவந்து காணப்படுவது, அல்லது புண்ணே இருக்கும். புண்ணு வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அளவில் இருந்து 4 சென்டிமீட்டர் அளவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது முதல் நிலை. ரெண்டாவது நிலையில் அருகாமையில் உண்டான நெறிக்கோளங்கள், லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ், அவைகள் வீக்கம் அடைஞ்சிடலாம். அது ரெண்டாவது நிலை. மூன்றாவது நிலையில் அங்கே வாயில் ஏற்பட்ட புண்ணின் காரணமாக தொண்டையில் புண் ஏற்பட்டு விழுங்க முடியாமல் இருக்கிறது, அல்லது இறைகுழலில் பரவிடுறது, அந்த மாதிரி நிறைய காணப்படலாம். நாலாவது நிலையில் நுரையீரல், கல்லீரல், இவைகளுக்கும் நோய் பரவும். இது நான்காவது நிலை. நாம் நோய் கணிப்பு செய்கிறதுக்கு முதல்ல பயாப்சியை பயன்படுத்துகிறோம், பேத்தாலஜிஸ்ட் அனுப்பி அந்த டயக்னோஸ். அதே மாதிரி நோய் பரவி இருக்கிறதா என்பதை பார்க்க அறிவதற்கு பெட் ஸ்கேன் என்ற ஒரு முறை இருக்கு. அதை நம்ம அந்த நோய் கணிப்பு முறையை பயன்படுத்தினால் வேறு உறுப்புகளுக்கு பரவி இருக்கின்றதா, எலும்பு மூளை இவற்றிற்கெல்லாம் பரவி இருக்கிறதா என்பதை நாம் அறியலாம். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சார்? பழனி சார். சரிங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க, என்ன சந்தேகம் சார்? எங்க வைஃப்காக. சரிங்க சார், என்ன சந்தேகம்? குழந்தைகளுக்காக. ஓகே சார், கேளுங்க. மேடம், அவங்களுக்கு முடி நிறைய உதிருதுங்க. ஓகே சார். முடி நிறைய உதிருது, தீவிரத்தெல்லாம் பார்த்தா என்ன பிரச்சனை தெரியுது. சரிங்க சார். ஓகே. அதாவது முடி உதிர்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் பரவலாக காணப்படக்கூடிய காரணம் வந்து இரத்த குறைவு. நீங்க மறைமலை நகர்ல இருக்கீங்களா? இல்ல, எங்க இருக்கீங்க? இருக்கிறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன். திருப்பூர். அதுதான், நீங்க சித்தாலயாவுக்கு திரையில எண் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா திரிபலா கேப்சூல், திரிபலா கேப்சூல் தினசரி இரவு உறங்க போவதற்கு முன்னால் 3 கேப்சூல் போடணும். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் தயாரிக்கிற 3 வகையான தைவங்க தைலங்கள். ஒன்று எழுதி கொள்ளுங்க, ஆதித்யா ஸ்கின் கேர் ஆயில் 1 பாட்டில், பொன்னாங்காணி தைலம் 1 பாட்டில், கரிசாலை தைலம் 1 பாட்டில். இந்த 3 ஒரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டணும். இதை தலைக்கு தைக்கக்கூடிய முடி தைலமாக பயன்படுத்தி வந்தால் முடி கொட்டுறது நின்றுரும், பொடுகு இருந்தால் அதுவும் போயிடும்.
நீங்கள் சித்தாலயாவுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஓகே, ஸோ சார் சொன்ன மூன்று தைலங்கள் மற்றும் திருப்பலா கேப்சூல் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அது நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் நோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்லையும் நம்மளோட ஷோ வந்து அப்லோட் பண்ணுவாங்க, அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சரிங்கம்மா, பேர் சொல்லுதா? ஓகேம்மா, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? அந்த வீட்டுக்கு இருக்கு. என்ன சந்தேகமா கேளுங்க. அதுக்கு எப்ப பார்த்தாலும் சளி இரும்பல், அது விடவே மாட்டேன். ஓகேம்மா, விடுமில்ல, அது கேட்க மாட்டேன். சரிங்கம்மா. என்னம்மா நாளுக்கு நாள் உடம்பு மெலிஞ்சிக்கிட்டு வர்றாரா? அம்மா அம்மா உங்களுக்கு கேக்குதுங்களா? உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. அவரு நாளுக்கு நாள் உடம்பு மெலிஞ்சு கொண்டு வருகிறாரா? வெயிட் லாஸ் ஜாஸ்தி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அவரு அவங்களுடைய லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். சளி இரும்பல் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவருடைய கணவருக்கு. சளி இருமல் அதிகமா இருக்கிறதால் ரெண்டு நாட்பட்ட இருமலாக இருந்தால் ரெண்டு சந்தேகங்கள் வேணும். ஒன்று இழைப்பு நோயாக இருக்கலாம், டியூபர்குலோசிஸ், அல்லது புற்றுநோயாக இருக்குமா என்பதை முறையான நோய் கணிப்பு செய்து அறிய வேண்டும். சரிங்க சார், இது அவர்களுக்கு பதில். ஓகே, ஸோ சாரை நீங்க வந்து சந்திக்கணும். அவருடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி ஏதாவது டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சித்தாலயா ஹாஸ்பிட்டலுடைய நம்பர் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சார் இருக்கிறப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க நேரடியாக கூட வந்து பார்க்கலாம். அடுத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். சார் உங்களுடைய பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? லதா. கிச்சி லதா. சரி, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. என்ன சந்தேகம் கேளுங்க. நெஞ்சு எரிச்சல இருக்கு மேடம். சரிங்க. வேற உங்களுக்கு நீரிழிவு ரத்த கொதிப்பு இருக்கா? ஐயா உங்களுக்கு நீரிழிவு ரத்த கொதிப்பு இருக்கா? அம்மா பிபி இருக்குங்களா உங்களுக்கு? அவங்களோட லைன் வந்து கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அவங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. அவங்களுக்கு நெஞ்சரிச்சல் ஜாஸ்தியா இருக்கு, அது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்க வயதுக்கு நீரிழிவு நோய் இருக்கு, நெஞ்செலும்புக்கு நேராக வலி இருக்குன்னு சொன்னால் முதல்ல அது இதய நோயாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் ஏற்படும். நாம் உங்களை பரிசோதனை பண்ணித்தான் தெளிவளிக்க முடியுமே தவிர இதற்கு வந்து காணொலியில் தீர்வு காண முடியாது. ஓகே, அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கோபால், நான் ஃப்ரம் வெஸ்ட்மங்கலம். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க, என்ன சந்தேகம்? எதுவும் இல்லைங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து 38 இயர்ஸ் ஆகுது. ஓகே. எனக்கு கொலஸ்ட்ரால் வந்து 300 மேல இருக்கு, எல்டிஎல் வந்து 240 மேல இருக்கு. ஓகே. அது வந்து சித்தால இது பண்ண கம்மி பண்ண முடியுமா எல்டிஎல்? ஓகே. ஐயா உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குதா? இல்லங்க, அது வந்து 120 அந்த border lineல இருக்குங்க. உங்க வயது என்ன சொன்னீங்க? 38. 38 வயதுல உங்களுக்கு வந்து கொழுப்பு ரத்தத்தில் அதிகமாகுதுன்னா நீங்க சாப்பிட்டுட்டு நடக்கிறது இல்லைன்னு தெரியுது. போதுமான உடல் உழைப்போ அல்லது உடற்பயிற்சியோ இல்லை என்பது நன்றாக தெரியுது. உண்மைதானே? சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கறீங்க. டெய்லி இப்போ ஒரு 4-5 கிலோமீட்டர் வாக் பண்றேன். சரி, இப்ப கொலஸ்ட்ரால் லெவல் என்ன என்னவா இருக்கு? 300 இருக்குங்க. கரெக்ட்டா 300ங்கிறது ரொம்ப அதிகம். 2-300 இருக்கு. சரி, ட்ரைகிளிசரைட்ஸ் என்ன லெவல்ல இருக்கு?
எனக்கு புரியல. ட்ரைக்ளைசரைட்ஸ் எந்த லெவல்ல இருக்கு, என்ன அளவு? அது வந்து அது வந்து இது வித்இன் ரேஞ்சில தாங்க, 40 நினைக்கிறேன், 40 நினைக்கிறேங்க. அதாவது நீங்க 300 கொலஸ்ட்ரால் இருக்குனா நீங்க நேரடியாக வந்து பார்த்தா தான் நல்லது. அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இதய நோய் நிபுணரை நீங்கள் நிச்சயம் கலந்து ஆலோசிக்கணும். ஏன்னா 300ங்கிறது ரொம்ப ஆபத்தான நிலை. ஏதோ 200 இருக்க வேண்டியது, 210 220 இருந்தால் உங்களுக்கு நான் சில மருந்துகளை சொல்லி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இவற்றின் மூலமாக குறைக்க முயலலாம். உங்களுக்கு 300ங்கிற அளவு ரொம்ப அதிகம். நீங்கள் நேரடியாக வரணும், அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை கலந்து ஆலோசிக்கலாம். ஓகே, ஸோ கார்டியாலஜிஸ்டையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனும் டாக்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதனுடைய முயற்சி எடுங்க. அடுத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வணங்க. பேரு? ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பண்றோங்க. சரிங்கம்மா, என்ன சந்தேகம்மா, யாருக்காக கேட்கணும்? அவங்களுக்கு மார்ல வந்து நெஞ்சு கட்டியா இருக்குதுங்க. நெஞ்சில யாருக்கு? அவங்க அம்மாவுக்குங்க. அந்த அம்மாவுக்கு வயசு என்ன? 65 வயசுங்க. கட்டாயம் நான் நேரடியா பார்க்கணுமா? அப்படிங்களா? நேரடியா பார்த்தா தான் அவங்களுக்கு வழிகாட்ட முடியும். இந்த கட்டி வந்து சாதாரண கட்டியா அல்லது புற்றுநோயா என்பதையெல்லாம் நம்ம நேரடியா அழைத்து வந்தா தான் தெளிவுபடுத்தலாம். நோட் பண்ணிக்கோங்க. 9840439629 இந்த நம்பர் உங்களோட டிவி ஸ்கிரீன்லயும் போயிட்டு இருக்கு. அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் இருக்கிறப்போ நீங்க சித்தாலயா ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க பாக்கலாம். அடுத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சார், ஏஸ்ட்ரம்ல ஆகுது சார் அடிக்கடிக்கு. சரி. முதுகெல்லாம் வலிக்குது, அப்படியே கேஸ் குடிச்சிட்டு மூச்சே விட முடியல சார். சரி, உங்க வயசு என்ன சார்? உங்க வயசு என்னம்மா? 30 சார். உங்க உடல் எடை என்ன? உங்க வெயிட் என்னம்மா? உங்க வெயிட் என்ன? டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, அப்பதான் கேக்கும். உங்க வெயிட் என்ன? வெயிட் ஒரு 40-50 இருக்கும். 50 இருக்கும்னு சொல்றாங்க சார். அதாவது மூச்சு வாங்குது, நடந்தா மூச்சு வாங்குறது ஒரு முக்கியமான குறிகுணம். அது வந்து நுரையீரல் பிணியினால் அந்த மூச்சு வாங்குதல் இருக்கா, அல்லது இதய பாதிப்பு இருக்கான்னு மருத்துவரை வந்து நேரடியாக பார்த்தா தான் கண்டறிய முடியும். எந்த ஊரில் இருக்கங்க? அவங்க ஊர் சொல்லல. எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? அவங்களோட லைன் துண்டிக்கப்பட்டிருக்கு சார். அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். இல்லை, அது நேரடியாக பார்க்கணும். நெஞ்சு வலியும் இருக்குங்கிறாங்களே. ஓகே, ஸோ சார் வந்து நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா சாரை வந்து சித்தாலயா மருத்துவமனையில் நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கலாம். சித்தாலயா ஹாஸ்பிட்டலுடைய நம்பர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அந்த நம்பர் உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்லையும் போயிட்டுருக்கு. அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் இருக்கிறப்ப நீங்கள் சித்தாலயா ஹாஸ்பிட்டல் போய் சாரை பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, டிவி பார்க்காம பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நீங்க உங்களுடைய டிவி வால்யூம் ஜாஸ்தி வச்சிருக்கீங்க. நான் இங்க பேசுறது உங்களுக்கு லேட்டா தான் தொலைக்காட்சியில தெரியும். சோ போன்ல மட்டும் கேட்டு பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
ஓகே, தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படி டயக்னோஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க சார், சோ அத பத்தி பேசலாம் சார். டயக்னோஸ் பண்றது முதல்ல வந்து ஓரல் கேன்சருக்கான டயக்னோஸ் சோதிச்சு பார்க்கிறது. மருத்துவர் வந்து நேரடியாக அந்த புண்ணை பார்க்கறது, அது பரவுதலா தடிப்பு காணப்படுதா, நாக்கில் எவ்வளவு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை பார்ப்பது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சிடி ஸ்கேன் எடுக்கலாம் அல்லது பெட் ஸ்கேன் எடுத்தால் உடம்பினுடைய மற்ற பகுதிகளுக்கும் பரவி இருக்கிறதா என்பதை நம்ம அறிய முடியும். அதை வைத்து எந்த அளவிலான மருத்துவம் அவர்களுக்கு மேற்கொள்ளலாம் என்பதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஓகே சார், இப்போ பொதுவாகவே வாய் புற்றுநோய் அப்படின்னா வந்து புகையிலை எடுக்கிறதுனாலயோ அப்படி இப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஆக்சுவல் ரீசன் என்ன சார்? இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி புற்றுநோய் வருதா, இல்லை நார்மலாகவே ஏதாவது குறைபாடு இருந்ததுனா புற்றுநோய் வருது? அதை நம்ம முதல்ல சொன்னோம், வயது ஒரு காரணம். ஓகே, வயது அதிகமாக அதிகமாக புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகி விடுகிறது. ஓகே, நம்முடைய நாட்டில் இந்தியாவில் 10 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் 100 பேருக்கு புற்றுநோய் வருகிறது. ஆனால் அமெரிக்காவில் 10 லட்சம் பேர்களில் 300 பேருக்கு புற்றுநோய் வருகிறது. ஏன்னா அங்கே வயதானவர்கள் எண்ணிக்கை அதிகம். இந்த தொற்றுக்களால் இறக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைவு, அதனால் 70 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு எளிதில் புற்றுநோய் வருவதனால 10 லட்சம் பேரில் 300 பேர் புற்றுநோயாளிகளாக இருக்கிறார்கள். நம்ம நாட்டில் 100 பேர் புற்றுநோயாளிகளாக இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம், நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராஜேந்திரன், நம்பத்தூர்ல இருந்து பேசுறோம். ஓகே சார், யாருக்காக கேட்க போறீங்க, என்ன சந்தேகம் சார்? தங்கச்சி 52 வயசு. சரிங்க. அவனுக்கு காச நோய் இருக்கு. காச நோய்ங்களா? ஆமா. ஓகே, அது வந்து என்னன்னா சத்தான உணவு தரலாம். ம், சரிங்க. ஓகே, அவங்க தங்கைக்கு வந்து காச நோய் இருக்கு, அவங்களுக்கு என்ன சத்தான உணவு கொடுக்கலாம் அப்படின்னு கேக்குறேன். காச நோய்க்கு தொடர் மருத்துவம் தேவை. அது வந்து சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, நவீன மருத்துவமாக இருந்தாலும் சரிதான். ஏற்கனவே நீங்கள் வந்து நெஞ்சக மருத்துவரை பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்துட்டு மருந்து சாப்பிட்டு வராங்க. கண்டினியூவா? சரி, கண்டினியூஸாக சார். எவ்வளோ நாள் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க? அந்த 6 மாதம் சாப்பிட வேண்டியது. வேற உடல் இழைப்பு களைப்பு இவைகள்லாம் இருந்தா அதோட அவங்க நெல்லிக்காய் லேகியமும் சாப்பிட்டுட்டு வரலாம். நெல்லிக்காய் லேகியம். அவங்களுக்கு டயபெட்டிஸும் இருக்கா சார்? டயபெட்டிஸ் இருக்கா? அப்ப சாப்பிட கூடாது. அப்ப வந்து தனி அமுக்குராஜ் சூரணம் எழுதி கொள்ளுங்க. ஏற்கனவே காச நோய்க்கு மருத்துவர் தருகின்ற மருந்தை நிறுத்தாதீங்க. நிறுத்தாம தனி அமுக்குராச்சூரணம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. காலையில் 1/2 தேக்கரண்டி, இரவில் 1/2 தேக்கரண்டி, அரைக்க பாலில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. அவங்க ஏற்கனவே சாப்பிடுகிற மருந்தும் நல்லா செயல்படும், இவங்க உடல் இழைப்பும் மாறும் களைப்பும் மாறும். ஓகே, நீங்க ஆல்ரெடி இப்ப இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களா? வேற ஏதாவது நீங்க மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதையும் கண்டினியூ பண்ண சொல்றாங்க. அது கூடவே சார் இப்ப சொன்ன சில மெடிசன்ஸையும் வந்து கண்டினியூ பண்ண சொல்றாங்க, சாப்பிட சொல்றாங்க. சோ அதை தாண்டி நீங்க வந்து சாரை நேரடியா பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சித்தாலயா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க நேரடியா வந்தீங்கன்னா சாரை பாக்கலாம். அதுக்கு முன்னாடி சித்தாலயா ஹாஸ்பிட்டலோட நம்பர் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்லேயே போயிட்டு இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி சார் எப்போ இருப்பாரோ அப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க நேரடியா சாரை வந்து சந்திக்கலாம். சோ சார், நீங்க ஓரல் கேன்சர் தவிர வேற என்ன கேன்சர்ஸ்க்கெல்லாம் நீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? இல்லை, பலதரப்பட்ட புற்றுநோயாளிகளும் சித்தாலயாவுக்கு வர்றாங்க. அதில் மார்பக புற்றுநோய் வர்றாங்க, பெருங்குடல் புற்றுநோய் வர்றாங்க, ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றாங்க. இதில் என்ன,
நம்முடைய மருத்துவத்தில் சாதிக்கலாம்னு முதல்ல வரக்கூடியவர்கள் குறைவு. நவீன மருத்துவத்துக்கு போய் சாதிக்க முடியாமல் நோய் வந்து கோரமாக போய் அதற்கு மேலே செலவழிக்க முடியாது என்கின்ற நிலையில் தான் வர்றாங்க. முதலிலேயே சுதாரித்து கொண்டு வருகின்றவர்கள் ஒரு 20 விழுக்காடு தான். அவர்களுக்கு செலவும் குறைவு. நாம் கடுமையான மருந்துகளையும் அவர்கள் மேலே வழங்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வர வருகிறதுல இப்போ கோலன் கேன்சர் அதிகமாக இருக்குது. குடல் புற்றுநோய், இரைப்பை, செரிமான பாதையிலேயே அதிகமாக வரக்கூடிய நோய் வந்து இரைகுழல் புற்றுநோய், அடுத்து பெருங்குழல் புற்றுநோய். ஏன்னா பெருங்குடல் வந்து ஒரு குப்பைத்தொட்டி மாதிரி, உடம்பில் எல்லாம் செரிமானமாகி உடம்பு ஏற்றக்கொள்ள முடியாத நைட்ரேட்ஸுகள் வேலு சில ரசாயனங்களெல்லாம் பெருங்குடலில் தான் தள்ளப்படுகின்றது. அதனால் பெருங்குடல் புற்றுநோய் வருகின்றது அதிகம். அன்றாட மலம் கழிக்கின்ற பழக்கத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். பெருங்குடல் புற்றுநோய் அதிகமாக மாமிச உணவு அருந்துகிறவர்களுக்கு வருகிறது. பாரம்பரியமாகவும் வரலாம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முதுமை ஒரு காரணம். அதே மாதிரி மார்பு புற்றுநோய் நிறைய வருது. இந்தியாவிலேயே உள்ள புற்றுநோய்களில் முதல் வரிசையில் இருக்கிறவங்க யார்? மார்பக புற்றுநோய். இந்த மார்பு ஏன்னா இன்றைக்கு ஒரு கேள்வி வந்தது, மார்பக புற்றுநோயும் நாங்கள் நன்றாக கவனிக்கிறோம். இதில் என்னென்னா, எங்கே இணைப்பு மருத்துவம் தேவை என்பதில் நாங்கள் முறையாக வழிகாட்டுறோம். அதனால் இப்போ வந்து எங்களை பற்றிய நம்பகத்தன்மை அதிகரிக்க எங்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயாளிகளை அதிகமாக வர்றாங்க. அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஒரு அம்மாவுக்கு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்பில் கட்டி, ப்ரெஸ்டில் கேன்சர், ப்ரெஸ்ட் கேன்சர். அவங்க மருத்துவர்கிட்ட போகும்போதே அங்கே பெட்ஸ்கேன் எடுத்து பார்த்தா நோய் பலவாறாக பரவிவிட்டது, நுரையீரல் மற்ற இடங்களுக்கும் பரவிவிட்டது. அவங்க எம்காம் படிச்சிருக்காங்க, அவர் ஃபிசிக்கல் டைரக்டர். மருத்துவர் என்ன சொல்லிப்பட்டார், இவங்களுக்கு சர்ஜிக்கலாவோ அல்லது கீமோ தெரப்பட்டிக்கு அடிப்படையிலையோ மருத்துவம் செய்ய முடியாது, நீங்கள் இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறீங்க, போகலான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அவங்க ஒரு மனச்சோர்வோடு வந்தாங்க. நான் சொன்னேன், இந்த கட்டியை அறுவை மருத்துவம் செய்கிறது முதல்ல அகற்றிடுறது தான் நல்லது, ஆனால் அவர் அகற்ற மறுக்கிறாருன்னு சொல்கிறீங்க, நம்ம மருந்துகளை 3 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு நானே உங்களுடைய ஆங்காலஜிஸ்ட்டை பேசுகிறேன், இந்த கட்டியை அகற்ற சொல்கிறேன், அவர் நிச்சயமாக அகற்றுவார்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம மருந்து 3 மாதம் உட்கொண்ட பிறகு மறுபடி அவர் பெட்ஸ்கேன் எடுத்திருக்கிறார், அந்த பெட்ஸ்கேனில் கட்டிகள் சுருங்கி இருக்கின்றன, நுரையீரல் பாதிப்பு அகன்று விட்டது. ஆகவே அந்த அம்மாவுக்கு அவர் அறுவை மருத்துவம் செய்து மார்பு கட்டியை அகற்றிட்டார். அகற்றின பிறகு அவங்க இப்போ கீமோ தெரப்பி எடுக்காமல் நம்முடைய மருத்துவத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி சினைப்பை புற்றுநோய் ரொம்ப ஆபத்தான ஒரு புற்றுநோய், ஆனால் அது சித்த மருத்துவத்தில் எளிதில் வயப்படுகிறது. அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் இந்த நோயாளிக்கு செகண்ட்ரிஸ் நிறைய பரவிவிட்டது, பெல்விக் ஆர்டரியை புற்றுநோய் சூழ்ந்து விட்டது, இவருக்கு அறுவை மருத்துவம் அளிக்க இயலாது, கீமோ தெரப்பி அளிக்க இயலாது என்று கைவிடப்பட்ட நோயாளி இப்பொழுது 5 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆதாரத்தை கையில் வைத்து கொண்டு செல்கிறேன். ஏன்னா அடையார் புற்றுநோய் வந்து நிலையை வந்து பெரிய உலகளாவிய புகழ் பெற்றது. அங்கே இந்த மாதிரி
ரிமார்க்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து தவறாக சொல்ல முடியாது, பொய்யாக சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு சட்ட பிரச்சனைகள் ஏறலாம். அதற்காக ஆதாரத்தை கையிலே வைத்து கொண்டு தான் சொல்லுகிறேன். 5.5 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய லாயல்ட்டியை பாராட்டி நாங்கள் இலவசமாகவே மருந்து கொடுக்குறோம். ஏன்னா அவங்க எங்களுடைய மருத்துவ வரலாற்றில் அவங்க ஒரு பெரிய மைல்கல். அதனால் நாங்கள் இலவசமாக இப்போ நாங்கள் மருந்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இது போன்று பல வகையான புற்றுநோய்களை நாங்கள் பார்த்து கொண்டோம். சூப்பர் சார். சார், இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும் சார்? அதாவது இப்போ வந்து அக்ரெசிவ் கீமோதெரபி கொடுக்கலை. ஏன்னா நான் இதை குற்றச்சாட்டாகவோ கிண்டலாகவோ சொல்லவில்லை. புற்றுநோய் மருத்துவர்களை தயங்கி கொண்டிருக்கிறார்கள். கீமோதெரபி கொடுத்தால் நோய் எதிர்ப்பாற்றல் கீழே போய்விடும். அப்போது அவர்களுக்கு COVID-19 தாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் அவர்களே அடுத்த கீமோவுக்கு வரும்போது அவரே இதாக வரலாம், கோவிட் பேஷண்ட்டாக வரலாம். அதனால் இப்போ பல புற்றுநோய் நிலையங்களில் அக்ரெசிவ் கீமோதெரபி கொடுக்கறதில்ல. ஆனால் புற்றுநோயை தொய்வு இல்லாமல் தாக்க வேண்டும், இல்லாட்டா அது வந்து கைக்கு மீறி போயிடும். அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவர்கள் தயங்காமல் சித்தாலயாவுக்கு வரணும். நானே அவர்களை பார்க்குறேன். இப்போ நான் வந்து எனக்கு 72 வயசு ஆகிறது. நான் வந்து ரிஸ்க் குரூப்பில் தான் இருக்கிறேன். ஆனால் நான் பயப்படலை. சரிதா, எங்களுடைய சித்த மருந்துகள், எங்களுடைய சித்தர்கள் எங்களை பாதுகாப்பாங்க அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதான் நான் முதல்லே சொன்னேன், 18க்கும் மேற்பட்ட சித்த மருத்துவ மையங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. கோவிட் நோயை எதிர்த்து எந்த மையத்திலேயாவது ஃப்ரண்ட் லைனர் யாராவது இறந்தார்கள் என்று சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ஒரு சிறப்பான மருத்துவம் உலகத்தினுடைய வேறு எந்த இனத்தின் கையிலாவது கிடைத்திருந்தால் உலகத்தையே உலுக்கி இருப்பார்கள். அதை எண்ணுகின்ற பொழுது நம்முடைய இனம் கையாலாகாத இனமோ என்று நாம் கவலைப்பட வேண்டியது இருக்கிறது. நீதிமன்றமே சொன்ன பிறகு கூட இதை வழிமொழிகின்ற தமிழ் உணர்வு படைத்தவர்கள் இல்லை. அப்போ தமிழ் உணர்வு, தமிழ் மருத்துவத்தை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இல்லை என்று சொல்லும் பொழுது இந்தி எதிர்ப்பெல்லாம் வெறும் நாடகம் என்று தான் என்ன தோன்றுகிறது. அப்படி நான் சொன்னால் அவர்கள் வருத்தப்படக்கூடாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இல்லை, நாங்கள் தயாராக இருக்கிறோம், தமிழ் மருத்துவத்தை முன்னெடுத்து செல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் நான் இவ்வாறு சொல்லிய விமர்சனத்திற்கு வருத்தப்படுவேன், மன்னிப்பு கேட்பேன். சித்த மருத்துவத்திற்காக நான் எதையும் செய்வேன். தெரியுதா? நாங்கள் தமிழ் உணர்வு கொண்டவர்கள், இந்தியை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள். தற்போதைய நிலையில் தமிழ் மருத்துவத்தால், சித்த மருத்துவத்தால் COVID-19 ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்துகின்ற பொழுது அதை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வருந்தத்தக்கது, அது வெட்கப்படத்தக்கது. அந்த நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்கள் வந்து இந்த புற்றுநோயிலிருந்து தப்பிக்கணும்னா வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. இந்த புகையிலையை இந்தியாவை விட்டு வெளியே அனுப்பணும். இப்போ புகையிலை பழக்கம் குறைந்து விட்டது. முற்றிலும் இதை ஒழிக்கணும். பீடி கொடுக்கறது, சிகரெட்டு குடிக்கிறது, இதை ஒழிக்கணும். அதிக சூடாகவும் சாப்பிடக்கூடாது, அதிக குளிர்ச்சியான உணவையும் சாப்பிடக்கூடாது. இப்போ நமக்கு உண்டான பெரிய ஆபத்து என்னென்னா, செயற்கை உரங்களை நிறைய போடுறாங்க, ரசாயன உரங்களை நிறைய போடுறாங்க. ப்ரிசர்வேட்டிவ், இப்போ எல்லா பழச்சாறுகளுமே ரெடிமேடாக கிடைக்கின்றன. இந்த ரெடிமேடாக கிடைக்கிறதுல ப்ரிசர்வேட்டிவ் இவ்வளவுதான் போடணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அவங்கள் உரிமம் வாங்கும்போது அதைத்தான் சொல்லி வாங்குவாங்க, ஆனால் போடுகிறது அதிகமாக போட்டுடுறாங்க. அதனுடைய விளைவு நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸை கலக்கிறாங்க.
இவைகளெல்லாம் புற்றுநோய் கரணியங்களாக அமைந்து விடுங்க. அதனால் மக்கள் வந்து உலகத்திலேயே ரொம்ப அறிவியல் ரீதியாக அமைத்து தரப்பட்ட மரபு வழி உணவு நம்முடைய உணவு. நம்முடைய உணவில் உண்டான வழிமுறைகளை பின்பற்றினால் இது போன்ற கொடிய நோய்களிலிருந்து நம் மக்கள் தப்பித்து கொள்ளலாம். அதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பதார்த்த குண விளக்கம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் கத்தரிக்காய்க்கு என்ன குணம், புடலங்காய்க்கு என்ன குணம், கருணை கிழங்குக்கு என்ன குணம், கீரை வகைகளுக்கெல்லாம் என்ன குணம் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த நூல் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், ஃபேன் கொடுக்குறீங்க, லேப்டாப் கொடுக்குறீங்க, தொலைக்காட்சி பெட்டி கொடுக்குறீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு ரேஷன் கார்டோடையும் பதார்த்த குண சிந்தாமணி என்கின்ற புத்தகத்தையும் இலவசமாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை படிக்கின்ற மக்கள் நோய்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம், நமக்கு மருந்துகளுக்கான செலவும் அரசுக்கு குறையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார். சார், இப்போ நீங்க சில காலர்ஸ் கிட்ட சொன்னீங்க, நீங்க வேற ஏதாவது மருத்துவம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, மருந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது கூடவே சித்தா எடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு நேரடியாக ஆலோசனை பெறணும், எந்த மருந்தோடு சித்தா எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. ஓகே, ஏற்கனவே நவீன மருத்துவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள், ஆங்கில மருத்துவோடு சித்த மருத்துவத்தை எடுத்தீர்கள்னால் நாளைக்கு இன்ட்ராக்ஷன் வந்துருச்சுன்னா நாங்கள்லாம் பொறுப்பில்லை, அதுக்கு பிறகு எங்கிட்ட வராதிங்க. இதெல்லாம் பயமுறுத்தல், வீண் பயமுறுத்தல். மரபு ஒளி மருத்துவத்தை வளர விடாமல் செய்ய வேண்டும் என்பதிலே இந்தியாவில் இருக்கிற நவீன மருத்துவர்களுக்கு மிகவும் அக்கறை. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த கொடுமையை காண முடியாது. தன்னுடைய தாய் மருத்துவத்தை இகழ்ந்து பேசக்கூடிய நவீன மருத்துவர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறார். இதை பார்த்து நமக்கு அண்மையிலே இருக்கக்கூடிய சீனா மரபு வழி மருத்துவத்தில் தலை தூக்கி நிற்கிறது. இன்றைக்கு உலகத்திலேயே மருத்துவ செய்திகளை மிக தொன்மையாக கொண்டிருக்கின்ற நாடு இந்தியா தான். ஆனால் இன்றைக்கு மரபு வழி மருந்துகளை விற்பதில் சீனா முன்னணியில் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே உள்ள நவீன மருத்துவர்களும் அவர்களுடைய தாய் மருத்துவத்தை மேம்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். சீனர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பல மாநாடுகளையும் நான் கலந்து கொள்ள, அப்போ அவர்கள் நம்ம இகழ்ச்சியாக பேசுகிறார்கள், உங்கள் மருத்துவர்கள் ஏன் உங்களை புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி. அதனால் இணைப்பு மருத்துவமாக வளர்ந்தால் உலகமே இந்தியாவை நோக்கி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. குறிப்பாக வந்து சித்த மருத்துவத்தில் வந்து ஓரல் கேன்சருக்கு என்னென்ன மாதிரியான வைத்தியம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஓரல் கேன்சர் தவிர வேறு என்னென்ன கேன்சருக்கெலாம் நீங்கள் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம், நன்றி. இதே மாதிரி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.